வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது 1 நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்க்கலாம். நிலவின் பரப்பில் பிரக்யான் ரோவர் வளம் வந்த காட்சிகளே இவை. சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் கடந்த 23ஆம் தேதி நிலவில் கால்பதித்து வரலாறு படைத்தது. அதனைத் தொடர்ந்து லேண்டரிலிருந்து ரோவர் நிலவில் தரையிறங்கிய வீடியோவையும் இஸ்ரோ வெளியிட்டிருந்தது. மேலும் நிலவின் பரப்பில் 8 மீட்டர் தூரம் ஊர்ந்து சென்று ஆய்வுப் பணிகளை ரோவர் தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் லேண்டர் கேமராவின் மூலம் எடுக்கப்பட்ட புதிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதில் 6 சக்கரங்கள் கொண்ட ரோவர் மெதுவாக ஊர்ந்து சென்று ஒரு கட்டத்தில் தானாக இடது பக்கம் திரும்புவதை காண முடிகிறது. வீடியோவை ட்விட்டரில் வெளியிட்டுள்ள இஸ்ரோ, நிலவின் தென்றுவத்தின் ரகசியத்தை தேடி பிரக்யான் ரோவர் வலம் வந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மதுரையில் சுற்றுலா ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். லக்னோவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தனியாக ரயில் பெட்டியை முன்பதிவு செய்து ஒரு குழுவினர் பயணித்தனர். கடந்த 17ஆம் தேதி லக்னோவில் பயணத்தை தொடங்கி 63 பேர் ராமேஸ்வரம் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். நாகர்கோவிலிருந்து வெள்ளிக்கிழமை புனலூர் மதுரை விரைவு ரயிலில் இணைக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டி சனிக்கிழமை அதிகாலை 3:47 மதுரை வந்தடைந்தது. இந்நிலையில் மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த ரயில் பெட்டியில் காலை 5:15 திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1.5 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் அனைவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. காயமடைந்த 5 பேரில் 4 பேர் ரயில்வே மருத்துவமனையிலும் பலத்த காயமடைந்த ஒருவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா ரயில் பெட்டியில் சட்டவிரோதமாக கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கேஸ் சிலிண்டர், பட்டாசு, ஆசிட், பெட்ரோல், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட தீப்பற்றும் பொருட்களை எடுத்து செல்வது ரயில்வே சட்டத்தின்படி தண்டனைக்குரிய சட்டம் என்றும் கூறியுள்ள தெற்கு ரயில்வே, தீப்பற்றும் பொருட்களை எடுத்து செல்ல மாட்டோம் என்று ரயில் பெட்டியை முன்பதிவு செய்தவர்கள் எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த விபத்தில் வேறு ரயில் பெட்டிகள் எதுவும் சேதமடையவில்லை எனவும் ரயில் சேவைகளில் எந்த தடங்களும் இல்லை என்றும் கூறியுள்ளது. மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு பின்னர் விமானம் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் மீட்கப்பட்டவர்களை விமானம் மூலம் லக்னோ அனுப்பி வைக்க ரயில்வே நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். வெளியேந்து யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக 4 கதவையும் கூட்டு போட்டு கூட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்போ வெளியே தப்பி ஓடுறதுக்கு பிரச்சனையாச்சு. இருந்தது மீட்கப்பட்டவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். மதுரையில் ரயில் தீ விபத்து தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தாப்பூரைச் சேர்ந்த பாஷின் டிராவல்ஸ் நிறுவனம் மீது தெற்கு ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அந்நிறுவனத்தின் உரிமையாளரை உடனடியாக கைது செய்யவும் லக்னோ போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையை வழங்கினார். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் 3 கேஸ் அடுப்புகள், 2 மண்ணெண்ணெய் அடுப்புகள், விறகுகள், சமைப்பதற்கான பாத்திரங்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்த தடய அறிவியல் குழு வெடித்த நிலையில் 1 சிறிய கேஸ் சிலிண்டரையும் வெடிக்காத மற்றும் 1 சிலிண்டரையும் கைப்பற்றியுள்ளது.
ரயில் விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆர் என் சிங் ஆறுதல் கூறினார். FIR has been lodged by the GRP under IPC section and under Railway Act section and they will the culprits will face the full force of law. மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக திட்டமிட்டிருந்த நிலையில் ரயில் விபத்தில் சிக்கியதாக மதுரை ரயில் விபத்தில் உயிர் தப்பிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முதியவர் பதைப்பதைப்புடன் கூறினார். மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட ரயில் பெட்டியை பார்வையிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் தீ விபத்தை தடுத்திருக்கலாம் என தெரிவித்தார். நிலவில் சந்திரயான்3 விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என பெயர் சூட்டியுள்ளார் பிரதமர் மோடி. ஆம், தென்னாப்பிரிக்கா கிரீஸ் நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக பெங்களூரு வந்த பிரதமர் மோடி இஸ்ரோ விஞ்ஞானிகளை நேரில் சந்தித்தார். அப்போது பிரதமருக்கு சந்திரயான்3 திட்டத்தின் சிறிய மாதிரி வடிவத்தை விஞ்ஞானி வீரமுத்துவேல் பரிசாக வழங்கினார். பின்னர் விஞ்ஞானிகள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி சந்திரயான்3 விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய போது தாம் தென்னாப்பிரிக்காவில் இருந்தாலும் தனது மனமெல்லாம் இஸ்ரோவில்தான் இருந்தது என்றார். மேலும் சந்திரயான்3 நிலவில் தரையிறங்கிய ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி நாளாக கொண்டாடப்படும் என்று கூறிய அவர் சந்திரயான்2 திட்டத்தில் ரோவர் விழுந்த இடத்தை திரங்கா பாயிண்ட் என்று பெயர் சூட்ட இருப்பதாக தெரிவித்தார். அபூஸ் பாயிண்ட் கோ சிவ சக்தி கே நாம் சே ஜானா ஜாயேகா. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சிக்கு மரியாதை செலுத்துவதாக கூறிய பிரதமர் மோடி சில நொடிகள் உணர்ச்சி வசப்பட்டார். அப்போது அவரின் குரல் தழுதழுத்தது. आप सबको सैल्यूट करना चाहता था. सैल्यूट आपके परिश्रम को. सैल्यूट आपके धैर्य को. सैल्यूट आपकी लगन को. முன்னதாக இஸ்ரோ விஞ்ஞானிகளை நேரில் சந்தித்த பிரதமர் மோடி பெண் ஆய்வாளர்களுடன் சேர்த்து குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். சந்திரனில் சந்திரயான்3 வெற்றியை தொடர்ந்து சூரியனை நோக்கிய தன் பார்வையை தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரோ. சந்திரயான், மங்கள்யான் மற்றும் ககன்யான் உள்ளிட்ட திட்டங்கள் போன்று சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா L1 திட்டத்தை தொடங்கியுள்ளது இஸ்ரோ. பெங்களூரில் இதற்கான பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையடுத்து ஆதித்யா L1 விண்கலம் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சந்திரயான்3 விண்கலம் வெற்றிகரமாக நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கியதையடுத்து வரும் செப்டம்பர் 2 ஆதித்யா L1 விண்கலம் PSLV C-57 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரயான்3 விண்கலத்தைப் போலவே 110 நாட்கள் சுழற்சி முறையில் பயணித்து சூரியனுக்கு அருகே பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. அங்கிருந்து சூரிய வெப்ப மாறுபாடுகள், சூரிய புயல், வானியல் மாற்றங்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யாமல் திமுக அரசு உழவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் குறுவை சாகுபடிக்கே பற்றாத நிலையில் சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு காப்பீடு செய்யப்படாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணம் பெற முடியாமல் தவித்து வருவதாகவும், எனவே குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து சம்பா சாகுபடி மேற்கொள்ளும் தஞ்சை, திருவாரூர், கரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு சம்பா
சோஃபா மற்றும் தாளடி தொகுப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்டா விவசாயிகளின் வேதனையை கவனத்தில் கொள்ளாமல் பிரச்சினையை திசை திருப்ப முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடிப்பதாக சாடியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு தொடர்ந்து மெத்தன போக்குடன் செயல்பட்டால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை காக்க மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் தரம் தாழ்ந்து ஆபாசமாக பதிவிடக்கூடாது என்று நடிகர் விஜய் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் விஜய் மக்கள் இயக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டம் புசியானந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் 1000+ மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் மக்கள் இயக்கத்தின் நலத்திட்டங்களை எவ்வாறு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் மற்றவர்களின் பதிவுகளை லைக் ஷேர் செய்யக்கூடாது என்றும், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் நல்லிணக்க பாதையில் பயணிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் விஜய் மக்கள் இயக்க தொழில்நுட்ப பிரிவினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாருமே சோசியல் மீடியாவில் யார் எது நம்மளை பற்றி பேசியிருந்தாலும் நாகரிகமாகத்தான் பேச வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அவர்களை இழிவுபடுத்தியோ அனாவசியமான தேவையில்லான சொற்களை சொல்லியோ எதுவும் செய்யக்கூடாது என்பது தளபதியுடைய உத்தரவு. விஜயின் உத்தரவின் பேரில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டதாக புசியானந்த் தெரிவித்தார்.